நம்பர் ஒன் ரீசெல்லிங் ஆப் மீஷோ. மீஷோ பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பார்த்து செக் பண்ணுங்கள். நிறைய மீஷோவில் நிறைய டவுட்ஸ் இருக்குது ரீசெல்லர்ஸ்க்கு. மீஷோ பற்றின டவுட்ஸை நான் இன்றைக்கி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஷா பொட்டிக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட்டில் ஸ்பின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்களாம். மந்த்லி ஸ்பின்ஸ் எப்போயுமே போடுவாங்க, இல்லை ஃபெஸ்டிவ்ஸ் ஆஃபர்ஸ் வரப்போனால் அதுக்கு முன்னாடியே ஸ்பின் போடுவாங்க. இது மாதிரி ஸ்பின் பண்ணிங்கன்னா அதில் வர அமௌண்ட்டை உங்களுக்கு க்ரெடிட்ஸை அப்படியே ஆட் ஆயிரும். இந்த ஸ்பின்னில் கிடைக்கிற க்ரெடிட் அமௌண்ட் எல்லாமே மீஷோ க்ரெடிட்ஸுன்ற ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லேயும் இந்த மீஷோ க்ரெடிட்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக நம்ம மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மீஷோ க்ரெடிட்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஆன்லைன் பேமெண்ட்டில் மட்டும்தான் இந்த மீஷோ க்ரெடிட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்மளை கிடைக்கிற மார்ஜின்ஸ்லாம் மை பேமெண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் நம்பர் போட்டு எந்த டேட்டில் எந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ மார்ஜின்ஸு ரீஃபண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மை பேமெண்ட்ஸ் செக்ஷனில் நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த ப்ராடக்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்டுன்ற ஆப்ஷனில் போய் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிக்குதுன்னா அதை நீங்கள் விஷ்லிஸ்ட் ஹார்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விஷ்லிஸ்ட்டில் எப்போ வேணால் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு லோகோ வந்து இந்த மீஷோ ஆப் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். பிஸ்னஸ் லோகோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கான நேம் வாட்ஸ்அப் குரூப் நேம் என்னவோ அந்த நேமை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. நான் நிஷா பொட்டிக்னு டைப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கீழே நிறைய டெம்ப்ளெட்ஸ் இருக்கும், உங்களுக்கு எந்த டெம்ப்ளெட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளெட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணவுடனே நிஷா பொட்டிக்னு டைப் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு சேஞ்ச் ஃபாண்ட் கேட்கும், ஃபாண்ட் ஸ்டைல் வேணால் நீங்கள் எந்த ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் கலர், கலரும் கேட்கும், ஃபாண்ட் என்ன கலர் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் கலரும் செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ கன்ஃபார்ம் லோகோன்னு கொடுத்தா நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் லோகோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு நம்ம லோகோவை. நெக்ஸ்ட்டு கீழே இன்க்ளூட் லோகோ இன் த இமேஜ் வைல் ஷேரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். கீழே பிங்க் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணும் போது அந்த இமேஜஸ்க்கு கீழவே உங்கள் பிஸ்னஸ் லோகோ வந்து கீழே காமிக்க பாருங்கள். இப்போ பாருங்கள் கீழே நிஷா பொட்டிக்னு காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு கார்டு, விசிட்டிங் கார்டு கூட நம்ம இதில் க்ரியேட் பண்ணலாம். நம்ம லோகோ யூஸ் பண்ணி உங்களோட என்டர்பிரனர், நிஷா என்டர்பிரனர், உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கார்டு வந்து மீஷோ ஆப் யூஸ் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம கேலரியில் சேவ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் ரீசெல்லிங் சம்மந்தமாக நிஷா புட்டிக்கில் வரப்போகுது. அதனால் மறக்காமல் நிஷா புட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.